கிராமப்புற பெண் தெய்வ வழிபாடு நம்முடைய ஊர்களில் உள்ள கிராமங்களில் கோயில்கள் வந்து வழிபடுவதற்குரிய இடமாக மட்டுமே இல்லைங்க அது ஒரு காவல் கோட்டமாக அன்றைக்கு இருந்திருக்கிறது நீதிமன்றமாக இருந்திருக்கிறது பல வழக்குகள் வந்து அந்த பெண் தெய்வத்தின் முன்னால் விசாரிக்கப்பட்டிருக்கிறது பல பேர் சாட்சியம் சொல்லியிருக்கிறார்கள் பல தீர்ப்புகள் அங்கே வழங்கப்பட்டு தண்டனைகளும் வழங்கப்பட்டிருக்கு அப்படி ஊரில் யாருக்கும் அடங்காதவர் கூட அந்த பெண் தெய்வத்தின் முன்னால் அடங்கி ஒடுங்கி பணிந்து கட்டுப்பட்டு இருப்பதையும் நாம் வந்து பார்த்துருப்போம் அந்த அளவுக்கு பெண் தெய்வ வழிபாட்டுக்கு நம்முடைய தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு பங்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதிலும் குறிப்பாக வந்து ஊரில் திருவிழா கோயிலில் வந்து அம்மனுக்கு வந்து விழா அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க நாள் குறிச்சிட்டாங்க அப்படின்னா எல்லா ஊர்களிலேயுமே அதற்குரிய முன்னேற்பாடுகள் தயாராகிடும் எந்த ஊர்லேயும் வந்து வீடு கட்டுற வேலையை பாதியிலே நிற்பாட்டிடுவாங்க சிமெண்ட் குலைக்க மாட்டாங்க வெள்ளை அடிக்க மாட்டாங்க குழி தோண்ட மாட்டாங்க ஏன் வீட்டில் சமையலில் என்ன எண்ணெய் சட்டியில் எண்ணெய் வைக்கவே மாட்டாங்க தாளிக்கவே மாட்டாங்க பெண்கள் எல்லோருமே வெள்ளை ஆடையைத்தான் உடுத்துவார்கள் பல வண்ண நிறமுடைய ஆடைகளை கூட பெண்கள் உடுத்துவது இல்லை அவ்வளவு ஏங்க பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுக்கான ஆடையை அவர்களே தைத்து கொள்வார்கள் ஒரு ஆணினுடைய கரம் பட்ட ஒரு ஆடையை தாம் அணியக்கூடாது என்று அந்த காப்பு கட்டுற அதுக்கு வந்து அவங்க அவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பாங்க வெளியூரில் உள்ள ஆட்கள் யாரும் உள்ளூருக்கு வரக்கூடாது உள்ளூர்லேருந்து வெளியூர் போன ஆட்கள் எல்லோரும் அதுக்கு முன்னாடியே வந்துடுவாங்க இங்கேருந்து யாரும் வெளியிலே என்ன செய்ய மாட்டாங்கன்னா போக மாட்டாங்க அந்த மாதிரி ஊர் கட்டுப்பாடு என்று சொல்லி கிராமங்களில் ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தியதில் தெய்வ வழிபாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு பங்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றளவும் வந்து நம்முடைய கிராமங்களில் அந்த பெண் தெய்வ வழிபாட்டுக்கு வழங்கி இருக்கக்கூடிய முக்கியத்துவம் அந்த காலத்திலலாம் வந்து உளந்த பிறந்துச்சுன்னா தாய்மாமன் மடியில் வச்சு தான் மொட்டை போடுவாங்க அதுவும் மூணு மொட்டை போடுவாங்க அந்த மூணு மொட்டையுமே பார்த்திங்கன்னா அந்த காலத்திலலாம் வந்து குலதெய்வத்துக்கு போடுறாங்களோ இல்லையோ அந்த ஊரில் உள்ள காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய அந்த பெண் தெய்வத்து முன்னாடி தான் அந்த மூன்று மொட்டையுமே அவங்க வந்து போட்டிருக்கிறாங்க ஊரை விட்டு அவங்க வெளியில் போகாமல் இருக்கிறதுக்கும் ஒரு காரணம் உண்டு ஊருக்குள்ளே இருப்பதற்கும் அவங்க ஒரு காரணம் உண்டு அந்த திருவிழாவுக்கு காப்பு கட்டுறதுலேருந்து பார்த்தீங்கன்னா எத்தனாவது நாள் திருவிழா அந்த திருவிழா முடிகிற வரைக்கும் ஒட்டுமொத்த கிராமம் சுற்றுப்பட்டியில் உள்ள எல்லா கிராமங்களுடைய கவனமும் அந்த கோயிலின் மீது தான் குவிந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்படி தெய்வ வழிபாட்டுக்கு வழங்கப்பட்ட அந்த தான் பார்த்தீங்கன்னா அந்த ஊர்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தெய்வத்தினுடைய பெயரை தான் அந்த ஊரில் உள்ள பல பெண்களுக்கு பெயராக சூட்டியிருப்பார்கள் அந்த அம்மனினுடைய அருள் வேண்டும் என்பதற்காக அது போல செயல்களை அவங்க வந்து ஆண்டுதோறுமே நிகழ்த்துவது உண்டு அந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய பரிகாரம் அதாவது அங்க பிரதனம்னு சொல்லுவாங்க அதாவது தரையில் வந்து உருண்டுகிட்டே போவாங்க அந்த அதேமாரி முட்டி போட்டு நடப்பது போன்ற உக்கரமான பல தெய்வ வழிபாடுகள் அங்கே உண்டு இந்த கிராமத்து தேவதைகள்னு சொல்லக்கூடிய இந்த பெண் தெய்வங்களுக்க விட பெரும் தெய்வங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய காளி துர்க்கை மீனாட்சி அம்மன் போன்ற பல பெருந்தெய்வ வழிபாடுகளும் அந்த கோயில்களில் நடக்கிறத நம்ம பார்க்கலாம் ஆனால் அதே நேரத்தில் வந்து அந்த தசராவாக இருக்கட்டும் அந்த அம்மனைப் போல் வேடம் அணிந்து வருவதாக இருக்கட்டும் போன்ற எல்லா செயல்கள்லேயும் அந்த கிராம தேவதைகளுக்கு அதிக முக்கியத்துவம் இருக்கிறத பார்க்கலாம் இதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த குலதெய்வம் சில பேருக்கு வந்து கிராம தேவதைகள் ஒரு காலத்தில் வந்து குலதெய்வமாக இருந்தது அதன் பிறகு தான் ஐயனாராக இருக்கட்டும் அல்லது பூரணம் பொற்கலைன்னு சொல்லக்கூடிய வழிபாடுகளாக இருக்கட்டும் அல்லது ஐயப்ப வழிபாடு சாஸ்தா வழிபாடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதற்கு பிற்காலத்தில் தான் அந்த குலதெய்வ வழிபாடுகள் எல்லாம் வருகிறது அதாவது முதல்ல வந்து வீடுகளில் தான் தெய்வமாக வணங்கினாங்க அதுதான் திருவள்ளுவர் கூட என்ன சொல்கிறாருன்னா தென் புலத்தார் தெய்வம் அப்படிங்கிறார் தெய்வத்துக்கு இரண்டாம் இடம் தான் கொடுக்குறார் தென் தான் முதல்ல அவர் சொல்கிறார் அப்படி இறந்தவர்களை வழிபடுகிற போக்கும் இருந்தது அப்படி சிறு தெய்வங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் மனிதர்களாக மண்ணில் வாழ்ந்தவர்களைத்தான் சிறு தெய்வமாக வணங்கி கொண்டிருக்கிறார்கள் என்பது நம்முடைய தமிழ் மரபு மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்